ஹலோ காய்ஸ், ஹவ் யூ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டா, கொஞ்சம் ஈஸியா, கொஞ்சம் சிம்பிளா எப்படி கிளம்பலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். நீங்க ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷன் போறீங்க, இல்ல எதுனா ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா, ஒரு சாரி கட்டிட்டு போற மாதிரியான கொஞ்சம் கிராண்டாவும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்க மாதிரி ஒரு லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம மூஞ்சி கழுவுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பான்ஸோட ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். அதனால இது நம்ம தாராளமாக யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசர் அப்படின்றத எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியே ஆகணும். அதனால் நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நாம் இப்போது ப்ரைமர் போட போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ப்ரைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலபாரோட ஒரு ப்ரைமர். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். இந்த ப்ரைமர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின், அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஸ்கின் இதெல்லாம் இருக்கவங்க இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைமர் யூஸ் பண்ணுறது எப்போவுமே எல்லா டைமும் மேக்கப் போடும்போதும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எங்கேயாவது அக்கேஷனலாக வெளியில் போகும்போது, எதனா ஃபங்க்ஷனுக்கு நல்லா ஹெவியாக கிளம்பும்போது மட்டும் நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணால் போதும். மற்ற டைமில் நார்மலாக நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசரே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைமர் எல்லா டைமும் போடணும் அப்படின்னு தேவை இருக்காது. ப்ரைமரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி, ரெட்னஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி, உங்களுக்கு நல்ல ஒரு ஈவனான ஒரு டெக்ஸ்சரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த செலிப்ரிட்டி மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸே வந்து ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து காரணம் இந்த ப்ரைமர் தான். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மல் மேக்கப் நம்ம போடும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் அப்படியே ஸ்மூத்தாக ஸ்கின் வச்சுட்டு போகணும் அப்படின்லாம் தேவைப்பட போகிறது இல்லைல்ல. அதனால் அந்த டைமில் நமக்கு வந்து பெருசாக ப்ரைமர்லாம் தேவையில்லை. மாய்ஸ்சரைசர் போட்டு நார்மலாக நம்ம கிளம்பணும் அப்படின்னாலே போதும். அதுக்கடுத்து தான் நம்ம பண்ண போகிறது வந்து கலர் கரெக்டர். இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் 52 ஒரு கலர் கரெக்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கலர் கரெக்டர், அதுக்கப்புறம் கன்சீலர், ஹைலைட்டர், இந்த இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். 4 ஷேட்ஸ் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு தேவையான பர்பஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி எப்படி நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இந்த டாட் டாட்டாக இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் வந்து மறைக்க போகிறேன். இதுக்கு நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேலட்டில் இருக்கக்கூடிய இருக்கிறதுலேயே டார்க்கான ஒரு ஷேட் எடுத்துகிட்டு, எனக்கு எங்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணாமல் எதுக்காக நான் டார்க்காக இருக்கக்கூடிய அந்த ஷேடை வச்சு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாயை சுற்றி பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு கலர் டிஸ்கலரேஷனில் மட்டும்தான் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்குது, இந்த மாதிரியான குட்டி குட்டி இதை வந்து மறைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் போடுறது வேலைக்காகாது. அதனால் நம்ம அந்த டாட்டை வந்து கம்ப்ளீட்டாக மறைக்கணும் அப்படின்னா, நம்மளை விட டார்க்கான ஷேடு, அப்படி சொல்கிறத விட அந்த டார்க்கான அந்த ஸ்பாட் வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நம்ம எடுத்து நம்ம அதுக்கு மேலவே அப்ளை பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஈவன் ஆகும் நம்ம ஸ்கின் கூட சேர்ந்து. அப்போ நமக்கு அந்த டாட் வந்து ஈஸியாக மறையும். இதுக்காக தான் நம்ம வந்து இதை விட டார்க்கான ஒரு ஷேடு வச்சு நம்ம அதெல்லாம் கவர் பண்ணுறோம். கலர் கரெக்ஷன் முடிஞ்சது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட போகிறோம். இதுக்காக இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்மியோட ஒரு ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கேரமல். இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதிலேருந்து ஒரு பம்ப் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் கையால் டாட் வச்சும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பியூட்டி ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் டிப் பண்ணி அதை எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் நார்மலாக எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ப்ரஷில் அப்ளை பண்ணுறத விட இந்த ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் தரும். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுவே நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈவன் அவுட் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட ஸ்கின்னாக அது வந்து மெர்ஜ் ஆகிட்டு ஈக்குவலாக வந்து தெரியும். அதனால தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து பியூட்டி ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டாம் ஃபவுண்டேஷனுக்காக. நீங்கள் ஒரு மேக்கப்புக்கு பிகினர் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் தான் போகணும், ப்ரஷ்ஷு போகாதீங்க. இது என்னோட வந்து பர்சனல் சஜஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரஷ்ஷில் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், அது அவ்வளோவா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர் போய்க்கோங்க.
இப்போ இந்த ஃபவுண்டேஷனை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கையும் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நெக்கை விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் தனியாக நெக்கு தனியாக வந்துட்டு தெரியும். கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதனால் வந்து நெக்கு தனியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நெக்கையும் கவர் பண்ணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து சும்மா வீடியோக்காக அப்படின்றதுனால நான் நெக்கு வந்து கவர் பண்ணலை. நீங்கள் போடும்போது நெக்கையும் கவர் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ மேக்கப் போடும்போது நம்ம வந்து கண்ணுக்கு மேலே வந்து கன்சீல் பண்ணி எல்லோரும் போடுவாங்க, அதை வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து நார்மல் மேக்கப் தானே போடுறோம், நம்ம வந்து தனியாக கன்சீல் பண்ணி அதுக்கு மேலே ஐஷேடோ போடணும் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போதே உங்கள் கண்ணுக்கு மேலேயும் அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் ஹைலைட் பண்ண போகிறோம். ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு என்னை விட ஒரு லைட்டர் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிட்மியோட ஒரு கன்சீலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு நம்ம கண்ணுக்கு கீழே இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நோஸுக்கு மேலே, உங்கள் சின் ஏரியாவில், அதுக்கப்புறம் உங்கள் நெத்தியில் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய அந்த ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஜாலைன்லையும் போட்டுக்கிறேன். இதுவுமே ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ இங்கேயும் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த போட்டிருக்க கன்சீலர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அதை இழுத்துட்டு போகிற மாதிரி பண்ணாமல் அதே இடத்துல மட்டும் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து செட் பண்ண போகிறோம். இதை செட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பவுடர், லூஸ் பவுடர் எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட எந்த லூஸ் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அவர் 52லேருந்து ஒரு பனானா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுடர் பேட் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பவுடர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிங்களோ அந்த ஹைலைட் பண்ண ஏரியாவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அந்த பவுடரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே லைட்டாக போடாமல் ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் எந்த இடத்துலலாம் இப்போ கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணிங்களோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பவுடர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட என்னென்ன லூஸ் பவுடர் இருக்கோ, எந்த லூஸ் பவுடர் இருந்தாலும் சரி அந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஒயிட் பவுடராக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பேபி பவுடராக இருந்தாலும் கூட நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்ட் பவுடர், ப்ரெஸ்டு பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. லூஸ் பவுடர் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது வந்து அப்படியே செட் ஆகட்டும். அதை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கலைஞ்சு போகும். அதனால் கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன காம்பாக்ட் பவுடர் இருக்கோ அந்த காம்பாக்ட் பவுடர் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ணின ஸ்டெப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சீலர்லாம் நீங்கள் வந்து பேக் பண்ணி செட் பண்ணுறதுக்காக தான் அந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து நம்ம ஓவரால் ஃபேஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ஃபவுண்டேஷனும் செட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்போது ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். என்னடா பவுடர் அப்ளை பண்ணும்போது ஒரே பேய் மூஞ்சி மாதிரி, மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது. இது கேமராவில் அந்த மாதிரி தெரியுது. டைம் ஆக ஆக இது அப்படியே ஃபவுண்டேஷனோட அப்படியே செட் ஆகிட்டு ஒரு ஈவனான ஸ்கின் டோன் வந்து தெரியும். இப்போ பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அதனால் இதை பார்த்துட்டு பயந்துடாதீங்க. நீங்களும் போடும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த மேக்கப்பை முடிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே செட் ஆகி ஈவனான ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்ததாக நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். இதுக்காக நாளைக்கு யூஸ் பண்ணுறது ரெவல்யூஷனோட ஒரு ஐஷேடோ பேலட். இது வந்து பிரைடல் மேக்கப்கெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நார்மலான ஒரு ஐஷேடோ பேலட் தான். நம்மளை மாதிரி நார்மலாக வந்து வெளியில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் அவ்வளவா பிக்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த கலர்லாம் ரொம்பவே லைட்டாக தான் கிடைக்கும். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வியர் பண்ண போகிற சாரீ வந்து ஒரு க்ரீன் கலர் சாரீ, அண்ட் ப்ளவுஸ் வந்து ஒரு மெரூன் கலரில் இருக்கும். அதனால நான் என்னோடய ஐக்கு வந்து ஒரு மெரூன் மாதிரியான, ஒரு பிங்க் மாதிரியான, ஒரு கோரல் ஒரு கலரில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஐஷேடோ வந்து போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு மேட் பிங்க் கலர் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதை ஓவரால் என்னோடய ஐலிட்ஸ் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் லுக் தானே பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஐஷேடோ கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்க மாதிரியே போடலாம், நோ ப்ராப்ளம். அதனால் இன்றைக்கி வந்து நான் நல்லாவே வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக இருக்க மாதிரி போடலை. இந்த மேட் கலர் வந்து ரொம்ப நல்லாவே தெரிகிற மாதிரி நல்லாவே கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே அடுத்த கண்ணிலையும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதே பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேபி பிங்க் ஷிம்மர் ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னரில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த இன்னர் கார்னரில் கொடுக்குற இந்த கிளிட்டர் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் கொடுக்கறத விட கையால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஷிம்மர் ஷேடு, கிளிட்டர் ஷேட்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கையில் அப்ளை பண்ண
போது ரொம்ப சூப்பராக அப்ளை பண்ண முடியும். இந்த ஷிம்மர் ஷேடை என்னோட இன்னர் கார்னர்லேருந்து அந்த சென்டர் வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விடுறேன் சென்டர் வரைக்கும். அவ்வளோதான், எண்டில் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்லை. இதே மாதிரி அடுத்த கண்ணுக்கும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு கண்ணுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் லுக். அதுக்கடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணணும். எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப டார்க்காக ஆல்ரெடி இருக்குது அப்படின்றனால நான் ஸ்பூலி எடுத்து லைட்டாக தான் கோம்ப் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் நான் வேறு எதுவும் அப்ளை பண்ணலை. நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துட்டு ஒரு டார்க் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் வேணாம். பிளாக் கலர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆடாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து உங்களோட ஐப்ரோஸை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததான் நம்ம காஜல் போட போகிறோம். இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்க காஜல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேசஸ் கனடாவோட ஒரு காஜல். இது ரொம்ப ஒரு ட்ரெண்டியான ஒரு காஜல் அப்படின்னு சொல்லலாம். இதை பிரைடல் மேக்கப்புக்கு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்ததாக நம்ம ஐலைனர் போட்டுக்கலாம். அந்த ஐலைனருக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேனே அப்படின்றதுக்காக நான் வந்து லாக்மே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லாக்மேயோடது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கலைஞ்சிரும். நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலபாரோடது யூஸ் பண்ணலாம். இன்சைட்டோடது இருக்குது, எல்ஐடினோடது இருக்குது. இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஐலைனர் எனக்கு இந்த மிரரில் பார்த்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, நான் வந்து ஐலைனர் போட்டுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். அதுக்கடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஷ் தான் வந்து போட்டுக்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்துருக்க ப்ளஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரோட ஒரு ப்ளஷ். இது வந்து ஒரு நல்ல ஒரு கோரல் ஷேட், பிங்க் கிடையாது. இது பேபி பிங்க் கலரில் ப்ளஷ் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு போட்டுக்க போகிறது வந்து ஒரு கோரல் ஷேட் தான் வந்து போட்டுக்க போகிறேன். ப்ளஷ் போடுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளஷ் போட்டிங்க அப்படின்னா அந்த மாவு மூஞ்சி மாதிரி ஒரே மாதிரி ஒரே கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு வந்து இந்த ப்ளஷ்ஷு போடும்போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லா மேக்கப் டைம்லையும் ப்ளஷ் போடலனாலும் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோவா ஸ்மைல் பண்ண வராது. இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நான் ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா அந்த பஃப்னு இருக்கும் இல்லையா சீக்ஸ், அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ப்ளஷ்ஷை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக நம்ம வந்து கான்டோர் பண்ண போகிறோம். கான்டோருக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் கிளாரோட ஒரு ஐப்ரோ கிட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு லைட் மெரூன் கலர், அந்த மெரூன் கலர் எடுத்துகிட்டு நான் லைட்டாக வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோர் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காதோட அந்த ஸ்டார்டிங் ஏரியா இருக்கும்ல, அந்த ஸ்டார்டிங் ஏரியா கிட்டே இருந்து உங்கள் கண்ணோட எண்டு வரைக்கும், அது வரைக்கும் தான் நீங்கள் கான்டோர் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் வாய்கிட்ட வரைக்கும்லாம் வந்துடக்கூடாது, அது நல்லாவே இருக்காது. கரெக்டாக அந்த காது ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக உங்கள் கண்ணோட எண்டு, அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து கான்டோர் பண்ணணும். லைட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் நல்லா ரவுண்டான ஃபேஸாக இருக்குது, இல்லை நீங்கள் நல்லா சப்பியான ஒரு ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டோர் வந்து பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃபேஸில் உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது உங்கள் ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஒரு கட் கொடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, ஃபேஸே வந்து ஆல்ரெடி நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், ரொம்ப வந்து நல்லா எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஃபேஸு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டோர் வந்து பண்ணாதீங்க. என்னோடய ஃபேஸுக்கே வந்து நான் எப்போவுமே கான்டோர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடதுமே வந்து ரொம்ப குண்டு ஃபேஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால எனக்குமே எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கனால நானுமே அந்த கான்டோர்லாம் வந்து பண்ண மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த கான்டோர் வந்து பண்ணி காமிச்சிட்ருக்கேன். கான்டோர் வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ரொம்ப சப்பியான ஃபேஸ் இருக்குது, ஃபேஸை கட் பண்ணி காமிக்கிற மாதிரி தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கான்டோர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ப்ளஷ் மட்டுமே போட்டுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க மஸ்காரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஒரு மஸ்காரா. இந்த மஸ்காரா ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, ரொம்ப லாங் ஸ்டே இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கூட ஸ்மஜ்ஜாக இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மஸ்காரா இது அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் மஸ்காரா போடும்போது மேலே இருக்க லேஷ் மட்டும் தான் போடுவாங்க, கீழே இருக்க லேஷை வந்துட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே மஸ்காரா போடும்போது கீழே இருக்க லேஷ்லையும் வந்து நீங்கள் போடணும், மேலே இருக்கிறதுலையும் போடணும். ரெண்டு லேஷ்லையுமே நீங்கள் வந்து மஸ்காராவை போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. போட்டால் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருக்குது. அதுக்கடுத்ததான் நம்ம லிப்ஸ்டிக் போக போகிறோம். இதில் நம்ம வந்து மூணு ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லிப் லைனர், இன்னொன்று வந்து ரெண்டு லிப்ஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஒரு லிப்ஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்லாமோட ஒரு லிப்ஸ்டிக். இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 08. இதோட ஷேடு வந்துட்டு 08. அடுத்த ஒரு லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்மேயோட 925 லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடான ஒரு லிப்ஸ்டிக். இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோவா சாஃப்ட்.
இது லிப்ஸ்டிக் எப்படி இருக்கோ எனக்கு தெரியல, ஆனால் இந்த கொக்கோவா சாஃப்டோட இந்த ஸ்மெல் இருக்கே வேறு லெவலில் இருக்குது. இதை பார்க்கும்போதே வந்து இந்த லிப்ஸ்டிக் அப்படியே சாப்பிட்டுடலாமான்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரியான, ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து இதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து இதோட ஸ்மெல்லை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த ஷேடை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஸ்மெல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லிப் லைனர் வந்து போட்டுக்கிறோம். லிப் லைனர் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னாலும் அந்த ப்ரௌன் லிப் லைனர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டிஃபைன் பண்ணி அவுட்லைன் வந்து அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை வாங்கி வச்சுக்கோங்க, அது வந்து மஸ்ட்டு. ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் மஸ்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிப் லைனரை ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த 9 to 5 லாக்மேயோட ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக், இது லிக்விட் லிப்ஸ்டிக், இதை அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் இந்த பிங்க் லிப்ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த மைக்ளாமோட லிக்விட் லிப்ஸ்டிக்கை வந்துட்டு சென்டரில் அப்ளை பண்ணுறோம். இது மூணும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு மெருனிஷான ஒரு ஒரு பிரைட்டான ஒரு லுக் வந்து கிடைக்குது. எனக்கு என்ன ஒரு கலர் வேணுமோ அந்த கலர் வந்து இதில் எனக்கு கிடைக்குது. கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமராவில் கூட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நேரில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்ஃபிட்டையும் வந்து போட்டுட்டு வந்துடுறேன். டடா, அவ்வளோதான், இதுதான் நம்மளோட இந்த லுக். ஒரு க்ரீன் கலர் பட்டு சாரீ, அதுக்கப்புறம் இதுக்கு பிளவுஸ் வந்து வேறு ஏதோ சாரியோடையோ ஒரு பிளவுஸு, ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பிளவுஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் வந்து ஒரு நெக்லஸ் வந்து போட்டிருக்கேன், அதோட செட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயரிங் வந்து போட்டிருக்கேன், ஏதோ மொக்கையாக கொடூரமாக ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஹேர் ஸ்டைல்னு நீங்கள் கணக்கிலே எடுக்க தேவையில்லை, ஏன்னா அவசர அவசரமாக ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லாவே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மைண்ட் பண்ணிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஹேர் ஸ்டைல் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கொடூரமாக இல்லை, ரொம்பவே கொடூரமாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லா இருக்கணுமே அப்படின்றதுக்காக வந்து பூ வச்சிட்ருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து சாரியெல்லாம் வந்து வியர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பூ வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பூவை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சாரி லுக் பண்ணுறீங்க அப்படின்னா பூ மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கோட இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.